இன்னைக்கு நம்ம கேட்க போற கான்செப்ட் எது பத்தினதான் இருக்கும்? எஸ், இந்த உலகத்துல நிறைய உறவுகள் நமக்காக கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, இப்படி நிறைய உறவுகள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா இதிலும் மேலான ஒரு அன்பு, மேலான ஒரு உறவு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கான்செப்ட்ல பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன தாட் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ரோசின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து எப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்படி அவள் கேட்குற பொண்ணாக இருக்கிறப்போ அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுது, இந்த உலகத்தில் நம்மளை வந்து யார் வந்து நம்ம கூடையே லைஃப் லாங் வருவா, ஒரு நிமிஷம் கூட நம்மளை வந்து கைவிடாமல் யார் நம்ம கூடையே வருவா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. எது உண்மையான உறவு இந்த உலகத்தில், எது நிலையான உறவு, எந்த உறவு வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளை பிடிச்சி கை தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவளுக்கு கொஷின் கேட்குறான். அப்போ வந்து அவள் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அவள் மைண்டுக்குள்ளே இந்த கொஷின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவளுக்கு ஆன்சர் கிடைக்கிது, இந்த உலகத்தில் வந்து அப்படி எந்த உறவுமே கிடையாது, எதுவுமே நிலையான உறவுன்னு கிடையாது, எல்லா உறவுகளும் நம்மளை என்றைக்கோ ஒரு நாள் விட்டுட்டு தான் போகும், அப்போ நம்ம தனியாக தான் நிற்போம். ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நம்ம கூடையே எப்போதும், நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூடையே வந்துட்டுருக்கு, அது வந்து நம்மளோட இயேசப்பா. அவர் நமக்கு அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கச்சியா, இப்படி நம்ம உலகத்தில் என்னென்ன உறவுகள் இருக்கோ அத்தனை உறவுகளாகவும் நம்ம கூட வந்து அவர் இருக்கார் எப்போதுமே. அதே மாதிரி தான் ரோசிய மாதிரியே தான் நம்ம சிச்சுவேஷன் நமக்கும் வந்து என்னைக்கு எத்தனையோ நாள் நமக்கு தோணியிருக்கும், நமக்காக இந்த உலகத்தில் யார் இருக்கா, நம்மளெல்லாம் யார் வந்து இந்த உலகத்தில் நேசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு எப்போவோ தோணியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா இதுதான், நமக்காக ஒரு உறவு இருக்குது, நமக்காகவே இருக்காங்க இசப்பாங்கிறவங்க. ஸோ அந்த அவங்கள வந்து நம்ம இருக கைப்பிடிச்சு கொள்ளுவோம், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவர் வந்து ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். அவர் வந்து நமக்கு பைபிளில் வார்த்தையாக கொடுத்துருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் வந்து பொய் சொல்ற தேவன் அல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றுவார். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ துன்பங்கள் வரலாம், அத்தனை துன்பங்கள்ல இருந்தும் அத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் நம்மளை அதிசயமா வழி நடத்துற தேவன் நம்ம கூடவே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட நம்மளை வந்து கைவிட்டுட்டு போக மாட்டாரு. ஸோ வந்து இந்த உலகத்துல நிலையில்லாத உறவுகள் பின்னாடி நம்ம போறதை விட்டுட்டு நிலையான உறவான நம்ம இயேசப்பா பின்னாடி ஒவ்வொரு நொடியும் அவர் பின்னாடியே அவரை நம்பியே நம்ம போவோம், கண்டிப்பாக அவர் நம்ம கூடவே இருப்பார். ஆமீன். ஜபம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்கள் கூட ஒரு சின்ன தாட் மூலமாக பேசியிருக்கீங்களே அப்பா, அதுக்காக நன்றி. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போய்விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொண்டு போக நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா, சொன்ன வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி இன்னும் கிட்டி நெருங்கி நெருங்கி வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை தேவைகளையும் நீங்கள் சந்திங்க தகப்பனே. பலவீனங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க தகப்பனே. அப்பா, அவங்க கூட நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான நேரத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென்.